வாப்பா வா, என்ன நல்லா இருக்கியா? பரீட்சையெல்லாம் நல்லபடியா எழுதியிருக்கீல்ல? அண்ணே இங்க. அப்புறம் இந்த வருஷம் 25 லோடு நெல் அனுப்பிச்சிருக்கேன், 216 லோடு கரும்பு அனுப்பிச்சிருக்கேன், 15,000 லிட்டர் பால் கறந்து அனுப்பிச்சிருக்கேன், அப்புறம் தேங்காய் மாங்காய் அது இதுன்னு ஏகப்பட்டதை அனுப்பிச்சிருக்கேன். அண்ணே இங்க. ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ எதையோ கேட்டுக்கிட்டு இருக்க. அண்ணன் எங்கம்மா? அண்ணனுக்கு உடம்பு கிடம் சரியில்லையா? ஏய், யாரை அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கியோ அவன் அண்ணன் இல்லடா. இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. உன் படிப்பு கிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்கிட்ட எதையுமே சொல்லாம பொறுமையா இருந்தேன்டா. உனக்கு படிப்பை தவிர வேற ஏதாவது தெரியுமா? இந்த குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு தாண்டா தெரியும். நீ இங்க இல்லாத போது என்ன நடந்துச்சுன்னு சொல்ற கேளு. செஞ்சது சரியா தப்பான்னு இப்ப சொல்லு. நல்ல காரியத்தை பண்ணப்பா. நான் முதலே நினைச்சேன், உங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு நான் காலேஜுக்கு திரும்பி போறப்போ 10,000 ரூபாய் பணம் கொடுன்னு அண்ணன் கிட்ட கேட்டேன். இங்க என்ன பணம் காய்க்கிற மரமா இருக்கு? நீ கேட்கிற போல பணம் கொடுக்கறதுக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, பாட்டி செத்து போச்சு அந்த செலவு, குடும்ப கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? மாசம் 1ஆம் தேதி வருதோ இல்லையோ நீ இருக்கிற இடத்துக்கு பணம் வந்து சேருது அப்படின்னு சொன்னப்போ நீங்க வந்து பணத்தை கொடுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப கூட பணத்தை கொடுக்காம ஜீப்ல போயில நீ கேட்ட உடனே பணத்தை கொடுத்தா எப்ப கேட்டாலும் பணத்தை கொடுத்த தம்பி கெடுத்தான்னு அப்பா நினைச்சுக்குவாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன், நீ கேட்டதை விட 5,000 ரூபாய் மேல எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி 15,000 ரூபாய் கையில கொடுத்தாரு. அப்பவே நினைச்சேன் இது நம்ம ரத்தமா இருக்காது வேற ரத்தமா இருக்கும்னு. அதுக்கப்புறம்பா காலேஜ்ல படிக்கிற தம்பியை பார்க்க ஒரு அண்ணன் எப்படி வருது? சோழ காட்டு பொம்மை மாதிரி வருது. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கிண்டல் பண்ணாங்க, தாங்க முடியாம அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஆஹா இது நம்ம ரத்தமா இருக்காது வேற ரத்தமா இருக்கும்னு. நல்ல வேலைப்பா, இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சு நான் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளதுக்கு முன்னாடி நீங்களே இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிங்க பாத்தீங்களா? யூ ஆர் ரியலி கிரேட் பா. கை கொடுங்க, கை கொடுங்க. பாத்தியாடி பட்டாமணி இது வம்சத்தை நான் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுது. நிறுத்தியா? பட்டாமணியாங்கிற ஒரே பட்டத்தை வச்சுக்கிட்டு 30 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு எப்படி விவசாயம் பண்றதுன்னு தெரியாம முட்டி அடிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு இன்னைக்கு 300 ஏக்கர் நிலம் இருக்குதே, அது யாரால? ஏன் அண்ணனால? அவரை புள்ள இல்லைன்னு சொன்னியே, அவருக்கு அப்பாவா இருக்க முதல்ல உனக்கு தகுதி இருக்கா? இந்த வருஷத்தோட கணக்கு என்னன்னு நீ சொன்னியே, இத்தனை வருஷத்தோட கணக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 25 லோடு நெல், 240 லோடு கரும்பு, 100 லோடு வாழை, 50 லோடு தேங்காய், 25 லோடு மாங்காய், 15,000 லிட்டர் பால், இதெல்லாம் ராத்திரி பகல் பார்க்காம, மழை வெயில் பார்க்காம, பனின்னு கூட பார்க்காம வருஷ கணக்கா கஷ்டப்பட்டு அனுப்பிச்சது யாரு? ஏன் அண்ணன்? தாம் படிக்காம மாடு மேய்க்கிற குச்சியை கையில எடுத்துக்கிட்டு ஸ்லேட் குச்சியை என் கையில கொடுத்து ஆ எழுது அவன் நான் எழுது கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து உன் முன்னாடி வந்து நிக்கிறேன்னா அது காரணம் யார் தெரியுமா? ஏன் அண்ணன்? இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நமக்கு சேர்த்து வச்சாரு. அவர் ஆசைப்பட்ட அண்ணி அவர் கூட சேர்த்து வைக்காம கொண்டுட்டி ஐயா. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க சொல்லு. அது எப்படி? அது கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு தவேந்தி ஒரு டம்ளர் காஃபி எடுத்துட்டு வான்னு கேக்குறப்போ அண்ணன் கறந்த பாலை எடுத்துட்டு வந்து நொற பொங்க ஆத்தி அம்மா குடுக்கறப்போ அண்ணாந்து குடிச்சியே, அது காஃபி கிடையாது, என் அண்ணனோட ரத்தம். இந்த வீட்ல இருந்து நீ ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சாலும் அது தண்ணி கிடையாது, என் அண்ணனோட வேர்வை. அவர் எங்க இருக்காரு, நீ எங்க இருக்க? அவர் அண்ணன் சொல்லிக்கு நான் பெருமைப்படுறேன், உன்னை அப்பான்னு சொல்லிக்கு நான் வெக்கப்படுறேன். எந்த கௌரவம் முக்கியம், சொத்து முக்கியம், அந்தஸ்து முக்கியம் இதுவரைக்கும் நீ வாழ்ந்தியோ அதையே கட்டி பிடிச்சு வாழ்ந்துக்கோ. எதை அசிங்கம் சொல்லி வீட்டை விட்டு வெளியே அமிச்சியோ அந்த அசிங்கம் தையா என்னோட அண்ணன். அவர் மட்டும் இந்த அளவுக்கு கஷ்டப்படலனா இந்த குடும்பம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா? அப்பேற்பட்ட மனுஷனோட மனசை பார்க்காம கௌரவத்தை பார்த்து எல்லாத்தையும் கெடுத்துட்டியா? ஒன்னே ஒன்னு சொல்றேன், நீ பண்ண பாவத்துக்கு எத்தனை முறை காசில போய் முழுவுனாலும் அந்த பாவத்தை கழுவ முடியாது. ஏமா இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஒரு லெட்டர் கூட போடல. நீ இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் தம்பிக்கு தெரியக்கூடாது, பரீட்சை சரியா எழுத மாட்டான்னு தெய்வாதான் லெட்டர் போட வேணாம்னு சொன்னான். என் அண்ணன் எங்கம்மா? ஊர் முனையில இருக்கிற உடஞ்ச மண்டபத்துல இருக்காம்பா. Thank you.
மம தர்மபத்ன்யாஸஹ ராசாதீநாம்நீம் பிண்டஸ்வரூபஸ்யாத்யாயாமி ஆபாஹயாமி பூஜயாமி பூகீபலபாயுக்தம் நாகவல்லிதீர்தம் கற்பூர்ஜூர்ணம்யுக்தம் தாம்பூலம் ப்ரதேக்யதாம் புனலமாத்தீங்க கற்பூர்ஜூர்ணம்யுக்தம் தாம்பூலம் ப்ரதேக்யதாம் கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி. இந்த பிண்டத்தை எடுத்துன்னு போய் ஜலத்தில் கரைச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. நீங்க தான் என் அண்ணன், இதை யாராலையும் மறுக்க முடியாது. என்னென்ன இது கோலம்? என் ராசாத்தி செத்து போயிட்டால கருபாதி கொடுக்க வந்தேன். சரி அது விடுங்க, பரிச்சல நல்லா எழுதி இருக்கீங்களா அண்ணா? யார் முன்னாடி கை கட்டுறீங்க? வாங்க பொங்கன்னு மரியாதை கொடுத்து பேசுறீங்க. இந்த ஊரை உங்க முன்னாடி கை கட்டி நிக்கணும்னே. பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க செய்யறது ரெண்டு கடமைன்னு சொன்னீங்க, அதுல ஒன்னு செய்யல, இன்னொன்னு செஞ்சுட்டு வந்துட்டேன். அது என்னன்னு தெரியுமா? உசுரோட இருக்கிற அப்பனுக்கு கொல்லி வச்சுட்டேன். என்ன சொல்றீங்க? மரியாதை வேணாம். உங்களுக்கு இல்லாத சொந்தம், உங்களுக்கு இல்லாத சொத்து எனக்கு வேண்டாம். எனக்கு எல்லாமே அண்ணன் தான். என்ன பண்ண, என்ன காரியம் பண்ணிட்டு வந்துட்டேன்? இது நாள் வரைக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் எடுத்து பேசுறதில்ல. இப்படி பண்ணிட்டு வந்துட்டிய. ஒதுக்குன கல்லு மயில் கல்லாகலாம், ஆனா மயில்கல்ல நாம ஒதுக்க கூடாதுங்க. உங்க பிள்ளைக்கா எல்லாத்தையும் சேர்க்கணும்னு நீங்க கஷ்டப்பட்டீங்க, ஆனாம நீங்களும் வேணா நானும் வேணா, என் அண்ணன் தான் முக்கியம்னு போயிட்டான். யாரு அனாதைன்னு சொன்னீங்களோ அவன் அனாதை இல்ல, இப்போ நாம தான் அனாதை. கொஞ்சம் குடிக்க தண்ணி குடிட்டு வா. என்னங்க? குடிக்க தண்ணி குடுத்து சொன்ன, இத கொண்டு வர. ஏற்கனவே வாங்கின மாத்திரை
எல்லாம் தீர்ந்து போயிருக்குமா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர் அதை மறந்துருப்பாரு, அதனால மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. எங்க என்னாச்சு செல்வா? இனிமே நீ எடுக்கிற முடிவோ நான் எடுக்கிற முடிவோ உங்க அம்மா எடுக்கிற முடிவோ இல்ல, தெய்வா என்ன முடிவு எடுக்கிறானோ அதான். இத நான் எப்படி நம்புறது? நீ நம்புறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. இருக்கிற சொத்து பூரா அண்ணன் பேருக்கு எழுது. எழுதுறேன். அன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் பங்கு பிரிக்க ஊர்ல இருக்கிற முக்கியஸ்தர்களை மட்டும்தான் கூப்பிட்டேன். ஆனா இப்போ ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த பேரையும் கூப்பிட்டு எல்லா சொத்தையும் தெய்வா பேருக்கு எழுதி வச்சு அவனை என் பிள்ளையா ஏத்துக்கிறேன். தேவானே தேவா 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 தேவராசே எங்க பாருங்க எக்கடா தெய்வா எங்கன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம். போய் தேடுற எங்க இருக்கீங்கன்னு. தெய்வராசே தெய்வராசே செல்வா அண்ணன பாத்தியா தேடு. தெய்வராசே தேவராசி எங்க போன தேவா? அண்ணே அண்ணே உன் தம்பி செல்வா வந்திருக்கே. Ha ha ha!